அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சாயங்கால பொழுதுல ஒரு சிறு குடும்பமாய் கூடி உம்மை ஆராதிக்க கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஏந்துகிறதற்காக, சுமக்கிறதற்காக, தப்பு வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை தூக்கி எடுத்து சுமந்த கிருபை உம்முடையது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுகம் ஜீவன் பலன் தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு என்ன என்ன விடுதலை தேவையோ, என்ன என்ன பலன்கள் தேவையோ, எல்லாவற்றையும் நீர் உம்முடைய வார்த்தையில வச்சிருக்கிறீங்க. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறீங்க. சத்தியத்தை அறியாத படிக்கு எங்க மன கண்களை குருடாக்கி வச்சிருக்கிற சாத்தானே, இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை நீங்க தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்ன என்ன தேவையில வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மண்ணாவை நீங்க தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, வார்த்தையாய் நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. என்ன மறைச்சு நீங்க வெளிப்படுங்க அப்பா. நாங்க கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளுக்காகவும் நீங்க உம்முடைய கிருபையை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம்ங்கிறது வேற ஒன்னும் இல்ல, அவரது வார்த்தை. வார்த்தைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது அவர். இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. இந்த வார்த்தையை, இயேசு கிறிஸ்துவை நம்ம எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ, அந்த ரகசியங்களை எந்த அளவுக்கு நம்ம தெரிந்து கொள்ளுகிறோமோ, அவர் நமக்கு கொடுத்த விடுதலை நம்ம என்ன செய்ய முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை பார்க்க போறோம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எதுக்குமே, எல்லாவற்றுக்கும், எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்ம என்ன செய்யக்கூடாதா? கவலைப்படக்கூடாதா? நம்ம நிறைய நேரம் நினைப்போம், நான் நிறைய தடவை நான் ஜெபிச்சிட்டேன், நிறைய காரியங்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு பதில் கிடைக்கலையே, எனக்கு இன்னும் பதில் வரலையே. நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பதில் வராததற்கு இதுவும் ஒரு காரணம். அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னா, அதுல எந்த காரணங்களுமே விடுபடல, எல்லா காரணங்களும், எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல். நம்ம கவலைப்படாம நம்மளோட விண்ணப்பங்களை என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோட, நன்றியோட சொல்லணுமா? நமக்கு தேவைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம நன்றியோட சொல்ல முடியும்? என் கேள்வி அதுதான். எப்படி அதை கவலைப்படாம நம்ம சொல்ல முடியும்? நம்ம கவலைப்படாமல் சொல்லும் போதுதான் அந்த பதில் நமக்கு என்ன செய்யுமா? கிடைக்குமா? அதுல முதல் ரகசியம் அதுதான். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்மளோட ஜபத்தை, நம்மளோட வேண்டுதலை நம்ம கவலைப்படாம ஆண்டவர்கிட்ட சொல்றோமா, இல்ல கவலைப்பட்டுக்கிட்டே சொல்றோமா? அப்ப முதல் ரகசியம் நமக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியல. நான் முதல் ரகசியத்தை நான் அறிந்து கொண்டால்தான், எப்படி கவலைப்படாமல் நான் ஜபிக்கிறதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதோட பதில நான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றுக்கும் கவலைப்படாம நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருந்தாருனா, அதற்கு வழி கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பா கொடுத்திருப்பார். நம்மளால செய்ய முடியாத ஒண்ணு அவர் என்ன செய்ய மாட்டாரு? செய்ய சொல்ல மாட்டார். அப்போ எனக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீ உன்னோட விண்ணப்பத்தை எனக்கு நீ சொல்லுனா, அதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வழி என்ன தெரியுமா? 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரான படியால்
உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன் தெரியுமா அவர் ஒண்ணுக்குமே கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு? அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. இது வந்து ஏதோ ஒரு மனுஷன் கொடுத்த வார்த்தை இல்ல. யாரு விசாரிக்கிறவரா? உலகத்தை படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், உருவாக்கியவர், சர்வ வல்லமையுள்ளவர் சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறேன். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிறைய சமயங்கள்ல ஆண்டவரை நம்மள மாதிரி என்ன செஞ்சுக்கிறோம், நினைச்சுக்கிறோம். நம்ம எப்படி விசாரிப்போம்? உடம்பு சரியில்லையா, சரி நல்லா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் நம்மளோட விசாரிப்பு இல்லையா? உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, சரி உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன், அதுதான் நம்மளுடைய விசாரிப்பு. ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறாங்களா, அவங்க நம்ம வார்த்தைகளின் மூலம் பரிதாபப்படுவோம் இல்லையா? அவங்களோட பலவீனங்களையோ அவங்களுடைய பிரச்சனைகளையோ நம்மளால சுமக்க முடியுமா? சுமக்க முடியாது. இதே மாதிரி நம்ம ஆண்டவரை என்ன செஞ்சுக்கிறோம், நினைச்சுக்கிறோம். அவர் விசாரிக்கிறேன்னு சொன்னாருன்னா நம்மள மாதிரிதான் என்ன செய்வாரு, விசாரிப்பாருன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை, ஆண்டவர் நான் அன்பாகவே இருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை அவர் சொல்லிட்டு விட்டுட்டாரா, அதை காமிச்சாரா? செஞ்சு காமிச்சாரு. அவர் சொல்லுகிறது மட்டும் இல்ல, அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவர். விசாரிக்கிறேன் சொன்னவரு அதை விசாரிக்கிறவர் மட்டும் இல்ல, அதற்குரிய பலன்களையும் தருகிறவர். 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அப்படின்னு இருக்குது. ஒரு சில கவலைகள் அப்படின்னு நான் என்ன செய்யல, இல்ல எல்லா கவலையுமே. மனுஷங்களுக்கு என்ன என்ன கவலைகள் வருமோ அத்தனை கவலைகளையும். இது ஆங்கில வேதாகமத்துல ரொம்ப அழகா இருக்கும். ஆம்ப்ளிஃபைடு வெர்ஷன் ஒரு ஆங்கில வேதாகமம் உண்டு. அதுல எப்படி இருக்கும்னா, இந்த கவலைகள் அப்படிங்கிறதுக்கு 3 விதமான அர்த்தம் கொடுத்துருக்கும். 1, நம்மளுடைய பயங்கள். 2, நம்மளுடைய கவலைகள். 3, நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய எண்ணங்கள். இந்த 3 அவர் மேல நம்ம என்ன செய்யணுமா, வைக்கணுமா? ஹல்லேலூயா. இத தாண்டி வேற ஏதாவது இருக்குதா? 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த கவலைகளுக்கு 3 அர்த்தம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி விசாரிக்கிறவருக்கு 2 அர்த்தம் உண்டு. அது எப்படி இருக்கும்னா, அவர் நம்மளை எப்படி விசாரிக்கிறாரா அப்படின்னா, ஒரு ஆழமான அன்போடு விசாரிக்கிறாரா. ஹல்லேலூயா. அந்த ஆழமான அன்போடு மட்டும் இல்ல, அதை எப்படி உங்களுக்கு கொடுப்பதுங்கிற அக்கறையோடு அவர் என்ன செய்யறாரா, விசாரிக்கிறாரா. ஆங்கில வேதாகமத்துல அப்படிதான் இருக்குது. நம்மை விசாரிப்பவர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம கவலைகளை அவர்கிட்ட கொடுக்க நம்ம என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, ரோட்ல சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கையை பிடிச்சு கூட்டிட்டு போவோம், அப்பாவோ அம்மாவோ யார் கையாவது பிடிச்சு போவோம் இல்லையா? போகும்போது நம்ம கார் வருதா பஸ் வருதான்னு பாப்போமா, இல்ல நம்ம போற இடம் மட்டும் நம்ம கண்ணுல இருக்கிறோமா? ரோட்டுக்கு அந்த சைடு உள்ள இடம் தான் நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும், தெரியும். ஏன் காரோ பஸ்ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாது? அம்மா கைய பிடிச்சிருக்கிறோம், இல்ல அப்பா கை, இல்ல தாத்தா பாட்டி யாருடைய கையா பிடிச்சிட்டு என்ன செய்யறோம், போறோம் இல்லையா? அப்போ நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்குது? அப்போ நம்ம கவலையை ஆண்டவர் மேல கொடுக்கலனா நமக்கு அவர் மேல என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல. கார்ல ஏறி உட்காருறோம், பஸ்ல ஏறி உட்காருறோம், இந்த டிரைவருக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதா நம்ம யோசிக்கிறோமா, இல்ல. இல்ல அவர்கிட்ட போய் நீங்க எப்படி ஓட்டுவீங்கன்னு கேக்குறோமா, இல்ல. ஏன்னா அந்த டிரைவர் என்ன செய்யறோம், நம்புறோம். டாக்டர் கிட்ட போறோம், அவர் என்ன ஊசி போடுறாரு நமக்கு தெரியுமா, என்ன மருந்து கொடுப்பாரு நமக்கு தெரியுமா, அவர் கொடுக்கறத வாங்கி என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். அப்ப அவரை என்ன செய்யறோம், அங்க கேள்வியே நமக்கு என்ன செய்யறது இல்ல, வரல. அந்த நோய் சுகமாகுமாங்கிற எண்ணமும் நமக்கு என்ன செய்யறது இல்ல, வர்றதில்ல. ஆனா நம்முடைய கவலைகளை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது மட்டும் இது நடக்குமா நடக்காதான்னு ஏன் கேள்வி வருது. ஏன்னா அவரை என்ன செய்யல, நம்ம நம்பல. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், நான் அவரை நம்புறேன், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு வல்லமை இருக்கு, நான் ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன்னு சொல்றோம். ஆனா நம்முடைய செயல்களோ நம்முடைய வார்த்தைகளோ அதை நிரூபிக்கிற விதமாக என்ன செய்யல, இல்ல. முதல் ரகசியமே அதுதான், உங்க கவலைகளை நீங்க அவர்கிட்ட கொடுக்கறது இல்ல. ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு சகோதரி போனாங்களாம். போயிட்டு எனக்காக நீங்க விசுவாச ஜபம் செய்யணும்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே என்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, ரெண்டுல எனக்கு ஏதாவது ஒன்று தரணும் ஆண்டவர், ஒன்று என் கவலையில பாதி கவலையை அவர் என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும்,
இல்ல இந்த மொத்த கவலையை சுமக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யணும்? பலன் தரணும். அப்ப ஊழியக்காரர் சொன்னாரா, இந்த ரெண்டுமே என்ன செய்யாது, நடக்காது. ஏன் தெரியுமா? 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்க கவலைகளை எல்லாம் நீங்க வைக்கும் போதுதான் அது என்ன செய்யும், நடக்கும். உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, நான் என்ன என்ன பிரச்சனைய நான் மேற்கொள்றேன்னு உங்களுக்கு என்ன செய்யல தெரியல, என் பிரச்சனையோட ஆழம் உங்களுக்கு என்ன செய்யல புரியல, அதை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டா அது சரியா நடக்குமா நடக்காதாங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன் பிரச்சனைய நான் சரி பண்ணாம அதோட என்ன பிரச்சனைங்கிற மூலம் எனக்கு தானே என்ன செய்யும் தெரியும், எப்படி நான் முழுமையா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப ஆண்டவராலையும் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாதுன்னு சொன்னா அந்த அம்மாவால் அதை என்ன செஞ்சுக்க முடியல, ஏத்துக்க முடியல. இதே மாதிரி தான் நம்மள நிறைய பேர் இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கிறோம், ஜபிக்கணும்னு நினைக்கிறோம், ஜபத்துல போய் ஆண்டவர்கிட்ட நம்ம கவலைகளை என்ன செய்யறோம் சொல்றோம், ஆனா ஜபிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த கவலையை தூக்கி நம்ம தோள்ல என்ன செஞ்சுக்கிறோம் வச்சுக்கிறோம், அது அவர்கிட்ட முழுவதுமாக என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறது இல்ல. அதுதான் முதல் காரணம். ஹலேலூயா. கவலைகளை எல்லாம், அப்போ என்னால ஆண்டவரை நம்பாததுனாலதான் கவலைகளை கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு என்ன என்ன கொடுக்கணுமோ அதற்குரிய விலையை அவர் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டார். பாவம்தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு பிரிவினை என்ன செஞ்சது, உண்டு பண்ணுச்சு இல்லையா. அந்த பாவத்துக்கான விலையை அவர் என்ன செஞ்சிட்டாரா, கொடுத்துட்டாரா. ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு டிரெஸ் வாங்குறீங்க, அந்த டிரெஸ்ஸோட விலை 500 ரூபாய்ன்னு சொன்னா அந்த ஆடை என்ன செஞ்சுக்கிறீங்க, வாங்கிக்கிறீங்க. அந்த டிரெஸ்ஸோட மதிப்பு எவ்வளவு, 500 ரூபாய் இல்லையா. உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு மதிப்புள்ள ஒரு விலையை கொடுத்திருக்கிறார். அது என்ன விலை தெரியுமா, ஆண்டவருடைய ரத்தம். ஹலேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை விட அதிகமான விலையை யாராவது கொடுக்க முடியுமா? அப்ப அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மதிப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா. அவர் பார்வையில நீங்க எந்த அளவு முக்கியமா இருந்தீங்கன்னா அவர் ரத்தத்தை விலையாக கொடுத்திருப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது எல்லாருக்குமான ஒரு மீட்பு நினைக்கிறோம். இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குமான தனிப்பட்ட மீட்பு அது. யாராவது ஒருத்தங்க ஒரு சின்ன உதவி செஞ்சா, நம்ம நின்னுகிட்டு இருக்க வேண்டிய இடத்துல உட்கார ஒரு சேர் கொடுத்தா நம்ம அவங்களை என்ன சொல்லுவோம், அவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சிரும் இல்லையா, அவங்க ரொம்ப நல்லவங்க என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா தந்திருக்காரா, ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய விலை மதிப்புள்ள ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு உண்மை சொல்றேன், 1 பேதுரு 1:20, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகம் படைக்கிறதற்கு முன்னாடி, உங்களையும் என்னையும் உருவாக்குறதற்கு முன்னாடியே ஆண்டவருக்கு என்ன செய்யுமா, மனுஷனை படைப்போம், அவை மீறுவான், அந்த மீறலுக்கு ஒரு பலி கொடுக்கப்படணும், அது நம்முடைய ரத்தம் தான் சிந்தப்படணும்னு அவருக்கு என்ன செய்யும் தெரியும். அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தா உலகத்தையும் மனுஷனையும் படைப்புமா இல்லையா, நிச்சயமா படைக்க மாட்டோம். ஏன்னா அவருடைய இயல்பு பரிசுத்தமான இயல்பு, அந்த பாவத்துல அவரால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஒரு மனிதனாக பிறப்பதற்கு அவரால் என்ன செய்யாது, முடியாது. பரிசுத்தமான ஒரு ஆண்டவர் மனிதனாக பிறந்து உலகத்துல உள்ள அத்தனை நோய்களையும் அத்தனை பாவங்களையும் அத்தனை சாபங்களையும் அத்தனை அவர் உடல்ல ஏத்துக்கணும்னா அது என்ன விதமான ஒரு அன்பா இருக்க முடியும். இந்த வசனம் வாசிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அத்தனை அன்புள்ளவரான ஆண்டவர் இல்லையா. நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா, யோசிப்போம் இல்லையா. பெண்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு வேலை இல்லையா. ஆனா எத்தனை பேர் குழந்தை வேண்டான்னு நினைப்பாங்க, அது வேணும் எல்லாருக்கும். அது ஒரு சுகமான சுமையா இருந்தாலும் அந்த குழந்தை நமக்கு என்ன செய்யணும், வேணும். இதே அன்புதான் யாருக்கும் இருக்குது, தேவனுக்கு இருந்தது. ஏன்னா அவரோட பார்வையில நீங்களும் நானும் அவருக்கு அத்தனை முக்கியமானவர்களா, விசேஷித்தவர்களா, பிரமிக்கத்தக்க வகையில நம்மளை அவர் உண்டாக்கினாரா. அவர்கிட்ட கவலையை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். அவரை நம்பாததினால்தான் அந்த கவலையை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறோம். அவர் என்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துரு, உன் கவலையை எல்லாத்தையும் என் மேல வச்சிருன்னு சொல்றாரு.
வச்சதுக்கு அப்புறமும் கவலைப்பட்டால் என்ன அர்த்தம்? அவரை நம்ம இன்னும் என்ன செய்யல, நம்பல. அவருடைய அன்பை நாம் இன்னும் என்ன செஞ்சுக்கல, புரிஞ்சுக்கல. அவர் அங்க எனக்கு என்ன மீட்பு கொடுத்திருக்கிறார், என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக அவர் செஞ்ச வழிகள் என்னங்கறத எனக்கு என்ன செய்யல, தெரியல. ஹலேலூயா. அத்தனை அன்புள்ள ஆண்டவர் அந்த பலன்களை, அந்த சுகத்தை, அந்த ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதிய, விடுதலைய, நமக்கு என்ன பொருளாதார தேவைகளோ அதெல்லாம் பெறுவதற்கு என்ன என்ன தடை இருந்ததோ அந்த தடையை அவர் இரத்தத்தின் மூலம் விலை கொடுத்து என்ன செஞ்சிட்டாரா, சரி செய்து விட்டார். ஹலேலூயா. நம்ம அந்த மீட்பின் ரகசியத்தை நம்பலங்கிறதுனாலதான் அதை குறிச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு உண்மையை சொல்லணும்னா, உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு விலை கொடுக்கப்பட்டு விட்டது. கடையில போய் ஒரு பொருளுக்கு நீங்க விலை கொடுக்கறீங்க, நீங்க விலைய கொடுத்து முடிச்ச உடனே அந்த பொருள் யாருக்கு சொந்தம், நமக்கு தான் சொந்தம் இல்லையா? அது கடைக்காரங்களுக்கு சொந்தம் இல்ல, ஆரோக்கியத்திற்கு அவருடைய ரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. உங்களுடைய அக்கவுண்ட்ல, உங்களுடைய பெயர்ல அந்த ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு விலையும் என்ன செய்யப்பட்டுட்டு, செலுத்தப்பட்டுட்டு. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு ஒரு விலை அங்க என்ன செய்யப்பட்டுட்டு, கொடுக்கப்பட்டுட்டு. நம்முடைய பொருளாதார பிரச்சனைக்கு அங்க ஒரு விலை என்ன செய்யப்பட்டுட்டு, கொடுக்கப்பட்டுட்டு. நம்முடைய தேவைகளுக்கு அங்க ஒரு விலை என்ன செய்யப்பட்டுட்டு, கொடுக்கப்பட்டுட்டு. நம்முடைய கவலைகளை எல்லாம் சரி செய்வதற்கு அங்க ஒரு விலை என்ன செய்யப்பட்டுட்டு, கொடுக்கப்பட்டுட்டு. இந்த ரகசியம் தெரிஞ்சதுன்னா நான் அந்த கவலையை அவர் பாதத்துல வச்சுட்டு அதை நான் கையை நீட்டி என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த ரகசியம் தெரியாததுனாலதான் இது எப்படி செயல்படுமோ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. வானத்திலிருந்து உணவு கொடுத்தாரா இல்லையா, கொடுத்தாரு. பாறையிலிருந்து தண்ணி வந்துதா இல்லையா, வந்தது. கற்சாடியில வெறும் தண்ணிய திராட்சை ரசமா மாற்றினாரா இல்லையா, மாற்றினார் இல்லையா. அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனையும் கொண்டு 12,000 பேருக்கு மேல போஷித்தாரா இல்லையா. அதுல 5,000 போட்டிருக்கலாம், ஆண்கள் மட்டும்தான் 5,000. ஒரு கூட்டத்துக்கு ஆண்கள் மட்டும் வருவாங்களா, பெண்களும் வருவாங்களா? ஆண்கள் அதிகம் வருவாங்களா, பெண்கள் அதிகம் வருவாங்களா? 5,000 ஆண்கள்னா அப்ப எத்தனை பெண்கள் இருக்க முடியும்? 3 கூட்டமா பெண்களும் வந்திருக்காங்களா, அவங்க குழந்தைங்களை எல்லாம் வீட்டுல விட்டுட்டு வருவாங்களா, கூட்டிட்டு வருவாங்களா? அப்ப அந்த கூட்டம் எத்தனை பெரிய கூட்டமாக இருக்க முடியும்? ஹலேலூயா. கிட்டத்தட்ட 15,000 மேல அது என்ன செய்ய முடியும், இருந்திருக்கும். அத்தனை கூட்டத்துக்கும் 5 அப்பம் 2 மீனை கொண்டு என்ன செஞ்சாரா, போஷித்தாரா. 12 கூட நிறைய மீதத்தை என்ன செஞ்சாங்களா, எடுத்தாங்களா. 5 அப்பத்தை 15,000 பேருக்கு மேல போஷித்தவர், நம்முடைய பொருளாதார பிரச்சனையை அவர் சரி செய்ய முடியாதா? அதற்கு வல்லமை இல்லையா அவர்கிட்ட? இருக்கு. அவர் அந்த வல்லமையில எந்த பிரச்சனையும் இல்ல, அந்த சப்ளைலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த சப்ளை என்கிட்ட வர்ற இடத்துல நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன், அடைச்சு வச்சிருக்கேன். எதை கொண்டு அடைச்சு வச்சிருக்கிறேன், என்னுடைய கவலை, உங்களுடைய கவலை. இந்த கவலை அவர் பாதத்துல நான் இப்படி விட்டுட்டேன்னு சொன்னா அந்த சப்ளை என்ன செஞ்சிரும், வந்துரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்க கேக்கலாம், கவலை இவ்வளோ பெரிய விஷயமா, நான் கவலைப்பட்டா எனக்கு ஆண்டவரால கொடுக்க முடியாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 2 ஆதாரம் காமிக்கிறேன். மார்க்கு 6:5, அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். 6, அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லியிருக்கு. எங்க போறாரு, அவர் வளர்ந்த ஊருக்கு போறார். இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது என்ன என்ன அற்புதம் பண்ணாரு? கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன கொடுத்தாரு, பார்வை. காது கேட்காதவங்களுக்கு கேட்கும் திறன், பேச முடியாதவங்களுக்கு பேசுற திறன், மரிச்சவங்களை உயிரோட எழுப்புறாரு, அசுத்தாவிகளை விரட்டுறாரு. ஆனா அவர் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு போனா அங்க என்ன நடக்கலையா, அற்புதம் நடக்கலையா. அதுக்கு அங்க என்ன காரணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். 6, அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு. எதனால ஆண்டவர் அங்க செய்யலையா,
அவிசுவாசத்தினால. நல்லா பாருங்க அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும், செய்ய கூடாமல். அங்க செய்ய முடியாமல்னு இல்ல, ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் உலகத்தையே படைச்ச உருவாக்கும் ஆற்றல் கொண்டவர். அவர் அவரோட வல்லமையில பிரச்சனை இல்ல, அவர் வல்லமையை பெற்று கொள்ள முடியாமல் அந்த மக்களுடைய அவிசுவாசமானது அதை தடுத்தது. என்ன அவிசுவாசம்? இவர் நம்ம கூட தானே வளர்ந்தாரு, இது தச்சன் மகன்ல, தெருவுல தானே நான் விளையாடினத பார்த்தேன், இவர்கிட்ட எப்படி இந்த அற்புதம் இருக்க முடியும்? இதே தானே நம்மளும் யோசிக்கிறோம், இந்த பிரச்சனையில எப்படி ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், இந்த மனசை எப்படி ஆண்டவர் எனக்கு மாத்தி தர முடியும், இந்த பொருளாதார பிரச்சனையில நான் அந்த கடனை நான் எப்படி அடைக்க முடியும், இந்த நோயில எப்படி நான் ஆரோக்கியத்தை பெற முடியும். இந்த கேள்விக்கும் நாசரேத்தூர் மக்கள் கேள்விக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்ல, கேக்குற விதம் தான் வேற, பொருள் ஒண்ணுதான். அவரால முடியுமா? ஹலேலூயா. அவரால செய்ய முடியாமல் இல்ல, அவருக்கு வல்லமை இருக்கு, செய்ய கூடாமல். நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், ஆண்டவரால எல்லாமே செய்ய முடியும். அது உண்மை, நிச்சயம் அவர் சர்வ வல்லவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், உலகத்தை படைத்தவர். ஆனா அவர் வாக்குக்கு அவர் உண்மையுள்ளவர். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாயிருக்க என்ன செய்ய முடியாது? முடியாது. விசுவாசித்தால் மட்டுமே நீங்கள் தேவனை காண முடியும், விசுவாசித்தால் மட்டுமே அவருடைய பலன்களை நீங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மக்களுடைய அவிசுவாசம் அவரை செய்ய கூடாமல் தடுத்துச்சுனா, நம்ம அவிசுவாசமான வார்த்தைகள் செய்ய கூடாமல் தடுக்குமா தடுக்காதா? தடுக்கும். இன்னொரு உதாரணம், எண்ணாகமம் 13 கடைசி வசனம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இது இஸ்ரேல் மக்கள்ல 12 பேர் எங்க போறாங்க, கானான் தேசத்துக்குள்ள போய், அந்த தேசத்துக்குள்ள நம்மளால போக முடியுமா முடியாதான்னு என்ன செய்ய போறாங்களா? வேவு பார்க்க போறாங்க. இது ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது, இவங்களை அனுப்பணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. ஆனா இந்த மக்கள் ஆசைப்பட்டதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிட்டார். எப்பவுமே நல்லா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எதையுமே நீங்க ஆண்டவர்கிட்ட கட்டாயமா கேட்டா அவர் என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவார். நம்மளை வந்து என்ன செய்ய மாட்டார், கட்டாயப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. அப்படி கட்டாய அவர் படுத்தினாருன்னு சொன்னா, அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்த சிலுவையில் கொடுத்த அந்த ரட்சிப்பை எல்லோரும் பெற்று கொள்ளும்படி அவர் கட்டாயப்படுத்தி இருப்பார். அந்த ரட்சிப்பு அவர் எல்லாருக்காகவும் கொடுத்தது, ஏன் எல்லாரும் பெற்றுக்கொள்ளல? யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நமக்கு அங்கு தேர்ந்தெடுக்கும் உரிமைன்னு ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. ஒரு விஷயத்தை கட்டாயமா கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியும், இதை கொடுத்தா இவங்களுக்கு இது என்னது கிடையாது, நல்லது கிடையாது, நன்மை கிடையாதுன்னு தெரிஞ்சாலும் அவர் முதல்ல சொல்லி பார்ப்பாரு, கேட்கலன்னா என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவார். இந்த மக்கள் உள்ள போய் வேவு பார்க்க போறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. மக்கள் கட்டாயப்படுத்துறாங்க, ஆண்டவர் போன் என்ன செஞ்சிடறாரு, சொல்லிடுறாரு. அங்க போய் பார்த்தா ராட்சசர்கள் இருக்காங்க, அவங்க கோட்டை பலமா இருக்கு, அரணிப்பா இருக்குது, உலக பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக சண்டை போட்டு அவங்களை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த தேசத்தை உனக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், தந்துட்டேன், கொடுத்துட்டேன்னு அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. இந்த மக்கள் அதை பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அந்த தேசம் எப்படி இருக்கு, அந்த தேசத்துல உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க பிரச்சனை எப்படி இருக்கு, அந்த பிரச்சனையோட போராட்டம் என்ன, அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிற அந்த எதிர்மறையான காரியத்தை அவங்க என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. பார்த்துட்டு அதையே என்ன செஞ்சாங்க, வந்து பேசுறாங்க. எண்ணாகமம் 14 வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று இரா முழுதும்
அழுது கொண்டிருந்தார்கள். இந்த நியூஸ கேட்டு, செய்திய கேட்டு அந்த மக்கள் எல்லாம் நைட் ஃபுல்லா என்ன செஞ்சாங்களா, பொலம்பி அழுதாங்களா. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என்ன தெரியுமா நினைச்சேன், இந்த ராட்சசர்கள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இவங்களால உள்ள போக முடியலன்னு நினைச்சேன். ஆனா சத்தியம் தெரிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது, இவங்க அழுது புலம்பி இருக்காங்க. உங்களுக்கு நான் இதுக்கு ஒரு ஆதாரம் காமிக்கிறேன், எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சாம், இஸ்ரேல் மக்களுக்கு நம்மள மாதிரியே. என்ன சுவிசேஷம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தந்தேன், இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அவங்க விசுவாசத்தை கலந்து என்ன செய்யலையா, கேட்கலையா. விசுவாசத்தை கலந்து கேட்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம், ஏன்னா அவங்க அழுது புலம்புறாங்க. விசுவாசத்தை கலந்து கேட்டா அவங்க அழுது என்ன செய்ய மாட்டாங்க, புலம்ப மாட்டாங்க. அவங்களோட பிரச்சனை அங்க ராட்சசர்கள் கிடையாது, அவங்க பிரச்சனை வலிமையான கோட்டை கிடையாது, அவங்க பிரச்சனை அந்த அரண் கிடையாது, அவங்க பிரச்சனை அவங்க பாதுகாப்பு கிடையாது, அவங்க பிரச்சனை அவங்க ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிக்காதது. ஹலேலூயா. இன்னைக்கும் நம்ம பிரச்சனை நோய் கிடையாது, நம்ம பிரச்சனை தோல்வி கிடையாது, நம்ம பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கிடையாது, நம்ம பிரச்சனை நம்மளுடைய போராட்டம் கிடையாது. என்ன தெரியுமா, அவரை விசுவாசிக்காதது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். ஆனா நம்ம சுகமாயிட்டோங்கிறத பேசுறோமா, இல்ல நோய் இருக்குன்னு நோயை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறோமா. நோயை பத்தி பேசி நம்ம அழுது புலம்பணும்னு சொன்னா அந்த கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசத்தை கலந்து நம்ம என்ன செய்யல, கேட்கல. அதனால அந்த சத்தியம் நமக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆரோக்கியத்தை அவர் கொடுத்து விட்டார், அந்த சுவிசேஷத்தை நம்ம விசுவாசத்தை கலந்து என்ன செய்யலையா, கேட்கல. அப்படி விசுவாசத்தை கலந்து கேட்டோம்னா நமக்கு நோய் தெரியாது, அந்த நோய்க்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த விலை தெரியும், அவர் பெற்று கொடுத்த சுகம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அங்க ராட்சசனா அந்த நோய் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நீங்களும் நானும் ஐஸ்வர்யவானாக மாறுகிறதற்காக அவர் தரித்திரமாக மாறினாரா, நீங்களும் நானும் செல்வந்தர்களாய் மாறுவதற்காக அங்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் கொடுக்கிற இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல, பெற்றுக் கொள்ளுகிற நாம் தான் அதை என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், தடுத்து கொண்டிருக்கிறோம். நம்மளை அறியாமல் நான் வேண்டுமென்றே நம்ம என்ன செய்யல, தடுக்கிறது இல்ல. எப்படி அதை தடுக்காமல் இருப்பது நமக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியல. அதைதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹலேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த அளவுக்கு நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிற பலன்களை நீங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பிரச்சனையில அந்த பிரச்சனையோட தீவிரத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம். உங்களை எதிர்த்து வர்றவங்க கோலியாத் மாதிரி இருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்துறவங்க இந்த ராட்சசர்கள் மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு அதுல வழியே தெரியாம இருக்கலாம், எல்லா கதவுகளும் பூட்டிட்டு அங்க வெளிச்சமே இல்லாம இருட்டாக இருக்கலாம். உங்க பிரச்சனை அந்த இருள் கிடையாது, உங்க பிரச்சனை உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற வார்த்தையில நாம் விசுவாசத்தை வைக்காததுதான். ஆபிரகாமோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான். நீங்க போய் உபாகமம் 28:1-14 ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க, இத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹலேலூயா. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் நான் பெருக பண்ணுவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய், உன் கையின் பிரயாசத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன், ஆசீர்வதிக்கிறேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மாப்பு செய்கிற தொட்டி என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் மிருக ஜீவன்கள், உன்னுடைய வீட்டில் உள்ள பொருட்கள், உன்னுடைய சந்ததிகள், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்காரா, கொடுத்திருக்காரா. இத்தனையும் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் மூலம் சொந்தமாக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதற்கு என்ன
தேவையோ அந்த விலையை கிறிஸ்து கொடுத்து விட்டார். இதை நம்ம பெற்றுக் கொள்ளலனா இந்த சுவிசேஷத்துல விசுவாசத்தை கலந்து நம்ம என்ன செய்யல, கேட்கல. பிரச்சனை உங்க முன்னாடி நிக்கிற கோலியாத் கிடையாது, பிரச்சனை உங்க முன்னாடி பூட்டி இருக்கிற கதவு கிடையாது, பிரச்சனை உங்க நோய் கிடையாது, பிரச்சனை உங்க எதிராளி கிடையாது, பிரச்சனை அவருடைய வார்த்தையை விசுவாசம் கலந்து நான் கேட்கவில்லை. 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ விசாரிக்கிறவர் யாருங்கிற அவருடைய இயல்பு நமக்கு என்ன செய்யல, தெரியல. அவர் மேல நமக்கு என்ன வரல, நம்பிக்கை வரல. உண்மை அதுதான், இன்னும் அவரை முழுவதுமாக நான் என்ன செய்யல, அறிந்து கொள்ளல. அவர் மேல எப்ப தெரியுமா உங்களுக்கு நம்பிக்கை வரும், அவர் உங்களை எந்த அளவு நேசிக்கிறார் அப்படிங்கிற அந்த அன்பை நீங்க புரிந்து கொள்ளும் போது, அவருடைய பார்வையில் நீங்க எந்த அளவுக்கு முக்கியமானவர்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கும் போது, அவர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய விலை கொடுத்திருக்கிறாருங்கிறத நீங்க அறிஞ்சுக்கும் போது, எவற்றுக்கெல்லாம் அவை விலை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கும் போது, உங்க கவலையெல்லாம் என்ன செஞ்சிருவீங்களா, அவர் மேல வச்சிருவீங்க. 2 சாட்சி மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நான் ஆரம்ப காலத்துல கேட்பேன், ஏன் கவலைய நான் பார்க்கலாட்டி எனக்கு பதில் யார் பாப்பா, என் கவலைய நான் கவனிக்கலனா அது பொறுப்பில்லாத தன்மை ஆயிராதா, நான் தானே அதை என்ன செய்யணும், கவனிக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு என்ன வரும். இல்ல, நம்மளை விட நமக்கு என்ன தேவைங்கிறது யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கா, சந்திக்கப்பட்டு விட்டன. ஹலேலூயா. இந்த செய்திய போன வாரம் ஒரு இடத்துல நான் கொடுத்தேன். அதுல இருந்த ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கா, 5 வருஷமா அவ ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாளாம், ஆனா அவளால என்ன செய்ய முடியல, வாங்க முடியல. அவளுக்கு அதை குறிச்ச ஒரு கவலை, என்னால பைக்னு என்ன செய்ய முடியல, வாங்க முடியலையே. அப்போ இந்த செய்தியை கேட்கும் போதுதான் ஆண்டவர் அவளுக்கு உணர்த்தினாரா, இந்த கவலைய நீ இன்னும் என்கிட்ட என்ன செய்யல, தரல. நீனே உன் தோல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, சுமந்துகிட்டு இருக்க, என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. உடனே அவ அறிக்கை பண்ணாலாம், நான் தெரியாம இந்த கவலையை நான் இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த ரகசியத்தை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கவலையை நான் உங்ககிட்ட என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு புது பைக் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாளா 3 நாள் நேத்து அவ ஒரு பைக் வாங்கிட்டேன்னு சொல்லி அதை போட்டோவோட எனக்கு என்ன செஞ்சா, அனுப்பி விட்டுருந்தா. ஹலேலூயா. நீங்க இன்னைக்கு என்ன என்ன காரியமாக இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், நோயா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைங்களை குறிச்ச கவலையா இருக்கலாம், எதிர்காலத்தை குறிச்ச கவலையா இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதங்கள் வரவேண்டிய கவலையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, அவர் கையில நீங்க கொடுத்துருங்க. நீங்க உங்களை பாத்துக்கிறத விட அதிகமா அவர் என்ன செஞ்சுப்பாரு, பாத்துக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஒரு விலை அவர் என்ன செஞ்சுட்டாரா, கொடுத்துட்டாரா. உங்களை எந்த அளவு நேசிச்சிருந்தா அவருடைய ரத்தத்தை, அவருடைய உயிரை உங்களுக்கு பதிலாக கொடுத்திருப்பார். இன்னும் ஒரே ஒரு சாட்சி, இந்த சாட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் உங்ககிட்ட நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மாதிரி விசுவாசத்தை மக்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் வந்து இன்னொரு ஊழியக்காரர் கஷ்டப்படுறத அவர் என்ன செஞ்சாரா, காதுல கேட்டாரா. அவர் வந்து அந்த கஷ்டப்படுகிற ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர்கிட்ட பேசுவதற்கு நேரம் கேட்டிருந்தாரா, நான் போய் உங்ககிட்ட ஜெபிக்க வரணும், எனக்கு நேரம் தர முடியுமான்னு கேட்டிருந்தாரா. உடனே இந்த வல்லமையான ஊழியக்காரர் வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டார். அந்த கஷ்டப்பட்ட ஊழியக்காரருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் மேல யாரோ தப்பா கேஸ் போட்டு கோர்ட்ல கேஸுக்காக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார், அலைஞ்சுக்கிட்டு இருக்கார். அந்த கோர்ட்ல உள்ள கேஸ நினைச்சு அவரால் என்ன செய்ய முடியல, தூங்க முடியல. அதுக்கு செலவழிக்கணும் காசும் கையில இருந்து என்ன செய்து போய்கிட்டு இருக்கு. அவரால் படுத்தா என்ன செய்ய முடியல, தூக்கம் வரல, கையில பணம் இல்ல. அதை தூங்காததுனால உடம்பு என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட முடியல, அவரால எந்த வேலையுமே நிம்மதியா என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. இந்த நிலைமையில அவர் இந்த பெரிய ஊழியக்காரர்கிட்ட வந்திருக்கார். அப்போ வந்த உடனே சொன்னாராம், எனக்காக நீங்க விசுவாச ஜபம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாராம். நான் விசுவாச ஜபம் செய்யறதுக்கு முன்ன குட்டி சரி செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னாராம். என்ன விஷயம், உங்க கவலைய சரி பண்ண வேண்டியது. நான் என்னதான் விசுவாச ஜபம் பண்ணினாலும் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க அந்த பலனை என்ன செஞ்சிருவீங்க, தடுத்துருவீங்க. அப்ப முதல்ல சரி செய்ய வேண்டியது கவலை. அந்த கவலையை நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னா அந்த விசுவாச ஜபம் செய்யும் போது உங்களால அந்த பலனை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது.
நான் என்ன வழியா நான் கடந்து போய்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. வெளியில இருந்து சொல்றதுக்கு ஈஸி, அனுபவிக்கிற எனக்கு தான் என்ன செய்யும் அந்த வழி தெரியும் அப்படின்னாராம். உடனே இந்த எதிர்த்தால இருந்த ஊழியக்காரர் சொன்னாராம், அதாவது உங்க பிரச்சனை என்ன, அதை விட பெரிய பிரச்சனையை நான் எதிர்கொண்டுகிட்டு இருக்கேன் சொல்றதுக்காக என் பிரச்சனையை நான் என்ன செய்யறேன் சொல்றேன்னு சொல்லி அவருடைய பிரச்சனை ரெண்டு பிரச்சனையும் அவர் என்ன செஞ்சாரா சொன்னாராம். சொல்லிட்டு நான் ஒருவேளை சாப்பாடு கூட என்ன செய்ய மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷம் தூக்கத்தை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், என் வேலையை ஒழுங்கா நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உடனே இந்த ஊழியக்காரர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரர் கேட்டாரா, ஆமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரா. உடனே அவர் சொன்னாரா, என்னுடைய கவலைகளை எல்லாம் நான் அவரிடம் கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. அப்போ சொன்னாரா, இப்படி சொல்றதுனால அது ஈஸின்னு நீங்க நினைக்காதீங்க, அது ஈஸியான காரியம் கிடையாது. அது எப்படி நீங்க செய்யணும்னா, நான் இரவு ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை நான் எடுத்து வச்சுக்குவேன். பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்க எல்லா கவலையையும் நீங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க வார்த்தை அதை சொல்லுது. இன்னைக்கு என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட என்ன செஞ்சிடறேன், தந்துடுறேன். இனிமே நான் இதை என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க என்னைய எப்படி நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், என்னை நீங்க எப்படி அன்பு செய்யறீங்கன்னு தெரியும், என்னை எப்படி விசாரிக்கிறவர்னு தெரியும், என் தேவைகளுக்கெல்லாம் நீங்க ஒரு விலை கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும். இனிமே அந்த கவலையை நான் என்ன செய்ய மாட்டேன், சுமக்க மாட்டேன். நான் இப்ப தூங்க போயிருவேன், ஆனாலும் நீங்க தூங்க மாட்டீங்க. அந்த பிரச்சனையில என்ன செய்யணுமோ அதுக்குரிய பலன்களை நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நன்றி இயேசுவேன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாராம். தூங்க போன கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த பிரச்சனை அவரோட சிந்தனைக்குள்ள என்ன செய்து வருது. ஒரு கவலைப்படும் போது தூக்கம் என்ன செய்யாது, வராது. நல்லா தூங்கினாலும் திடீர்னு தலைக்குள்ள வந்து என்ன வரும், பிரச்சனை வரும், அந்த போராட்டம் வரும், அந்த பயம் வரும், தட்டி எழுப்பும், யாரும் அடிச்ச மாதிரி இருக்கும், என்ன செய்யும் எந்திரிக்கும். உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துருவாராம். எந்திரிச்சு உட்கார்ந்து மறுபடியும் சொல்வாரா, ஆண்டவரே எனக்கு சாத்தான் மறுபடியும் கவலை என்ன செய்யறா தர்றான். அந்த பிரச்சனையின் தீவிரத்தை ஒரு கற்பனையாக, ஒரு படமாக என் கற்பனைக்குள்ள என்ன செஞ்சுட்டு வரா, கொண்டு வரா. ரியலாக, உண்மையாக நான் அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறத என் சிந்தனைக்குள்ள என்ன செய்யறா, கொண்டு வர்றா. ஆனா மறுபடியும் இந்த பிரச்சனையை நான் தூக்குறதா இல்ல, உங்ககிட்டதான் அதை நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், தூக்க மாட்டேன். உங்க வார்த்தையின்படி நான் தூங்க போறேன். நீங்க அங்க வேலை எனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நன்றி இயேசுவேன். மறுபடியும் என்ன செஞ்சிருவாரா, தூங்குவாரா. மறுபடியும் சாத்தான் எழுப்பி விடும்போது அதே ஜபத்தை, அதே அறிக்கைய அவர் செஞ்சாராம். இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, தொடர்ச்சியாக 4-5 நாள் நடக்குமா. அடுத்து சாத்தான் என்ன செஞ்சிருவான், ஓடியே போயிருவான். அவனால ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியாது, நம்மள ஏமாத்த முடியாது. அந்த பிரச்சனைகள் எப்படி முடிஞ்சிருக்குனே தெரியாது, அந்த பிரச்சனைகள் என்ன செஞ்சிரும், முடிஞ்சிரும். இப்படிதான் என் கவலையை நான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வேன், கொடுப்பேன் சொல்லி அந்த ஊழியக்காரர் சொன்னாராம். அப்போ இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், உங்களால இதை செய்ய முடிஞ்சதுன்னா என்னால என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். நானும் இதை என்ன செய்ய போறேன், செய்ய போறேன். ஏன் தெரியுமா, ஒரே ஒரு வசனம் மட்டும் ஞாபகப்படுத்திட்டு இந்த சாட்சியை முடிக்கிறேன். மத்தேயு 6:25, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. 26, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எண்ணத்தை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற அந்த சாப்பாடு விஷயம், நீங்க போடுற அந்த டிரெஸ் விஷயத்தை விட உங்க உடம்பு முக்கியம் இல்லையா?
உங்க சரீரம் முக்கியம் இல்லையா? ஏன் தெரியுமா அப்படி கேக்குறாரு? உங்க கவலைக்கும் உங்க ஆரோக்கியத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நீங்க டாக்டர் கிட்ட போய் கேளுங்க, எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அவங்க என்ன காரணம் சொல்வாங்க தெரியுமா? கவலை, ஒரி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதை எந்த விதத்துல சொன்னாலும் அதோட அடிவேர் கவலை. இந்த கவலைப்படும் போது என்ன ஆகும் தெரியுமா? நம்ம உடம்புல உறுப்புகள் இருக்கு தெரியுமா, இதயம், கல்லீரல், கணையம், கிட்னி, இது ஒன்னொன்னுக்கும் உடம்புல ஒரு சில ரசாயனங்கள் தேவை அது செயல்படுவதற்கு. ஒரு இரும்பு பொருளுக்கு வந்து எண்ணெய் போட்டா அது சிக்காம ஓடும் தெரியுமா? அதே மாதிரி நம்ம உள் உறுப்புகள் ஓடுவதற்கு அமிலங்கள், ரசாயனங்கள் தேவை. அது ஒரு நார்மலான அளவுல என்ன செய்யும், சுரந்துகிட்டே இருக்கும். கோபப்படும் போது என்ன செய்யும் தெரியுமா, கூடும். வருத்தப்படும் போது என்ன செய்யும், குறையும். அந்த அமிலங்களின் அளவு கூடி குறையும், அதனாலதான் சுகர் வருது, அதனாலதான் பிரஷர் வருது, அதனாலதான் அல்சர் வருது. நீங்க நல்லா பயப்படுங்க, உங்க வயித்த என்ன செய்யும், பரட்டும். ஏன்னா அந்த அமிலங்கள் கூடி குறைஞ்சி என்ன செய்யும், சுரக்கும். வயித்துல என்ன வரும், புண்ணு வரும். ஒவ்வொரு உள் உறுப்புகள் டேமேஜுக்கும் அடிப்படை காரணம் 99% என்னதுதான், கவலை. இதுக்காக தான் ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்றாரு, உங்க உணவை விட உங்க உடையை விட உங்க சரீரம் உங்களுக்கு முக்கியமானது இல்லையா? உங்க உடைய விட உங்களுடைய வாழ்வு உங்களுக்கு முக்கியமானது இல்லையா? அதனால என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பறவையை பாருங்கள், என்னைக்காவது அது வித விதச்சி நாத்து நட்டு தண்ணி ஊத்தி அறுவடை பண்ணி குடோன்ல சேர்த்து வைக்குதா? எப்பவாது நியூஸ் பேப்பர்ல இத்தனை லட்சம் காக்கா செத்து போயிட்டுன்னு நியூஸ் வருதா? அதுக்கு யாரு சாப்பாடு கொடுக்கறா? படைத்தவர். நம்மள யார் சாயல்ல படைச்சிருக்கார்? அவர் சாயல்ல. அந்த காக்கா குருவிக்கே சாப்பாடு கொடுக்கிறவர், அதையே ஆரோக்கியமாக வைத்திருக்கிறவர், உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ அதை கொடுக்க மாட்டாரா? ஏன்னா இந்த காக்கா குருவி என் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்னு அழுறது இல்ல, கவலைப்படுறது இல்ல, அதுக்கு என்ன உணவு தேவையோ பரமபிதா கொடுத்துக்கிட்டே என்ன செஞ்சிட்டு இருக்காரு, இருந்துட்டு இருக்காரு. அதுவும் கவலைப்பட்டிருந்ததுன்னா அந்த சாப்பாட்டை என்ன செஞ்சிருக்கும், தடுத்திருக்கும். அடுத்த வசனம், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நீங்க கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூடுவீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கவலைப்படலாம். நம்மளால கூட முடியுமா? ஒரு முடிய நட்டு வைக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேக்குறாரு. வேற யாரும் இல்ல, நம்மளை படைத்தவர். நீங்க கவலைப்பட்டா ஒரு காரியம் ஆகும்னா நீங்க கவலைப்படுங்க. கவலைப்பட்டா உங்களுக்கு நோய் வரும். கவலைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் மேல உங்களுக்கு அவிசுவாசம்னு அர்த்தம். கவலைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த பலன்களை நீங்க தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் வேற எதுக்காக நீங்க கவலைப்படணும்? அடுத்த வசனம், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? 28, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. 29, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோன் ராஜா வந்து ஒரு பெரிய பணக்கார ராஜா. அவரை மாதிரி ஞானவானோ, அவரை மாதிரி ஐஸ்வர்யவானோ இதுக்கு முன்னாடியும் இல்லையா, அதுக்கு அப்புறமும் என்ன செய்யலையா, இல்லையா. ஆனா அந்த ராஜா கிட்ட இல்லாத டிரெஸ், அவர் எத்தனை டிரெஸ் வச்சிருந்திருப்பார். அந்த ராஜா கூட அந்த லில்லி செடி மாதிரி என்ன செய்யலையா, உடுத்துனது இல்லையா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? லில்லி செடிக்கு உடுத்து விற்கிறவர் கர்த்தர், ராஜா வந்து அவரை தேடி கொண்டது அவர். சாலமோன் ராஜாவுக்கு என்ன உடை வேணுமோ அதை தேடி செலக்ட் பண்ணது யாரு, அவரு. ஆனா செடிக்கு பூவை செலக்ட் பண்ணி கொடுக்கிறது யாரு, தேவன். அப்போ நம்மளுடைய தேடலுக்கும் அவர் கொடுக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. அடுத்த வசனம், அற்ப விசுவாசிகளே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசம் இல்லாதவர்களே, கொஞ்சோண்டு விசுவாசம் உள்ளவர்களே அர்த்தம் அதுக்கு. அடுத்த வசனம், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த காட்டு செடிக்கு அவர் அவ்வளவு விசேஷமாக உடுத்துவிச்சா அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாராம். அப்ப நம்மளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் எவ்வளவு வல்லமையும் ஆர்வமும் உள்ளவராயிருப்பார், அக்கறை உள்ளவராக இருப்பார். அந்த விசாரிக்கிறவர் வெறும் விசாரிக்கிறவர் மட்டும் அல்ல, அந்த பலன்களையும் நமக்கு தந்தவர். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம்,
எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 32. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள்னா யார் தெரியுமா? ஆண்டவரை அறியாதவர்கள். இத நம்ம தேடுறோமா இல்லையா? அப்ப நம்ம யாரு? நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டே அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தேடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்முடைய அவிசுவாசம் தான் அந்த பலன்களை பெற்றுக்கொள்ள விடாமல் என்ன செய்து தடுக்கிறது. இந்த ஊழியக்காரர் அவர்கிட்ட சொன்னாரா, உங்களால செய்ய முடிஞ்சதுன்னா என்னால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நான் இன்னையில இருந்து அதை என்ன செய்ய போறேன்? செய்ய போறேன். வீட்டுக்கு போனாரா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மறுபடியும் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? சந்திச்சுக்கிட்டாங்க. பிரச்சனை சரியாயிட்டான்னு இவர் கேட்டாரா? சரியாயிட்டே. நான் எப்போ என் கவலைய நான் கர்த்தர்கிட்ட கொடுத்தனோ கோர்ட்ல கேஸே இல்லாம என்ன செஞ்சுட்டு போயிருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த பிரச்சனைய அவ்வளவு நாளும் பிடிச்சு வச்சிருந்தது யாரு? அந்த ஊழியக்காரர் தான் இல்லையா? ஆனா அவர் சொன்னாரா, கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. முதல் நாள் நான் அவர் கையில நான் ஒப்பு கொடுத்துட்டு நான் படுக்கும் போது எனக்கு என்ன செய்யல? தூக்கம் வரல, எந்திரிச்சு உட்கார்ந்தேன். மறுபடியும் நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த பிரச்சனையை இனிமே என்னால என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. உங்ககிட்ட தந்தது தந்தது தான், நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன்? வாங்க மாட்டேன். நான் தூங்கலாம், நான் சாப்பிடலாம், எனக்காக நீங்க அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நன்றி இயேசுவேன்னு சொல்லி அவர் எப்பெல்லாம் பிரச்சனையை குறிச்சு முழிப்பு வருதோ, தூக்கம் போகுதோ, அப்பெல்லாம் எழுந்து இந்த வசனத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரா? சொல்ல ஆரம்பிச்சிருவார். முதல் நாள் ரொம்ப கடினமாக இருந்தது, ரெண்டாவது நாள் கொஞ்சம் பரவாயில்லை, மூணாவது நாள் கொஞ்சம் லேசாக இருந்தது, நாலாவது நாள் நான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், தூங்க ஆரம்பிச்சிட்டேன், என் கவலையை அவர்கிட்ட நான் என்ன செஞ்சிட்டேன்? கொடுத்துட்டேன். ஒரு வாரத்துல அந்த கேஸை என்ன ஆயிட்டு? இல்லாம போயிட்டு. எந்த கேஸை நினைச்சி நான் எனக்கு அதுல என்ன தண்டனை வருமோ, என்னால முடியலையே, அநியாயமாக நான் தண்டிக்கப்படுகிறேனேன்னு அவர் சாப்பிடாம பண கஷ்டத்தால மன கஷ்டத்தால நோயினால கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாரோ, எப்ப கவலையை அவர் கர்த்தரிடத்தில் கொடுத்தாரோ, அந்த கேஸை என்ன ஆயிடுச்சு? இல்லாம போயிட்டு. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்க கவலைகளை அவர்கிட்ட கொடுத்துட்டு அதை நீங்க திருப்பி எடுக்காம அவர் பாதத்திலே நீங்க வச்சுட்டு உங்க வேண்டுதல்களை உங்க விண்ணப்பங்களை நன்றியோடு அவருக்கு சொல்லிட்டு, நன்றியோட சொல்றதுனா என்ன? விசுவாச அறிக்கை. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உங்களை ஆசீர்வதித்து விட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உன் கோலனால வழிகளை செவ்வையாக்குகிறேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாச ஜபம்னாலே நன்றியின் ஜபம் தான். நம்ம ஜபம் நன்றியின் ஜபமா இருக்குதா இல்ல புகார் அளிக்கும் ஜபமா இருக்குதா? அந்த கவலையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஜபம் எப்படிதான் மாறும்? நன்றியின் ஜபமா தான் மாறும். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முதல்ல உங்களுக்கு பதில் கிடைக்காது. முதல்ல என்ன தெரியுமா வரும்? சமாதானம் வரும். அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கண்ணால பாக்குறதுக்கு உங்களுக்கு இது எப்படி ஆகும் தான் இருக்கும், அங்க உங்களுக்கு பதில் இருக்காது. நீங்க போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதற்கு அப்பாற்பட்ட, அதற்கு புரிந்து கொள்ள முடியாத சமாதானம் உங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ளும். பாக்குறவங்களுக்கு தெரியும், இவன் இவ்வளவு பிரச்சனையில வச்சு எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா, இவங்க இவ்வளவு பிரச்சனைய வச்சு எப்படி இவ்வளவு ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம் தான் நீங்க கவலைய கொடுத்துட்டீங்களா இல்லையாங்கிறதோட அறிகுறி. நம்ம பிரச்சனையில நம்ம தேவ சமாதானம் இருக்கா இல்ல புலம்பலும் கவலையும் இங்க இருக்குதா? ரெண்டுல எது இருக்குது? புலம்பலும் கவலையும் இருந்ததுன்னா இன்னும் கவலைகளை நான் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவ சமாதானம் என் பிரச்சனைகளின் மத்தியில எனக்கு இங்க இருந்ததுன்னா என் கவலையை நான் அவர்கிட்ட என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். அந்த தேவ சமாதானத்தை எப்பொழுது பெற்றுக் கொள்ளுகிறோமோ அடுத்துதான் அந்த பலனை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஜபம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா.
இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிறவர் மட்டுமல்லாமல் எங்களுடைய தேவைகளுக்கான விலையையும் கொடுத்தவரே உமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ அதற்கான மீட்பை எங்களுக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கான நோய்க்கான விலையை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா, நன்றி. எங்களுக்கு ஆரோக்கியம் நீங்க தந்ததற்காக நன்றி. எங்க பொருளாதார பிரச்சனைக்கு நீங்க ஒரு விலை கொடுத்து எங்க தேவைகளை நீங்க சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குனதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க பலவீனத்துல உம்முடைய பலனை நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வழிகளை நீர் செவ்வை பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பிள்ளைங்களை குறித்து நீங்க ஒரு நன்மையான திட்டம் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க எதிர்காலத்தை குறித்து இனிமே கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே. எங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கிறீங்க, நன்மையான திட்டம் வச்சிருக்கிறீங்க. அது தீமைக்கு ஏதுவானது அல்ல, நாங்க அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எங்கள் எதிர்காலமாக இருந்தாலும், நோய்க்குரிய பிரச்சனையாக இருந்தாலும், பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும், குடும்பத்துல பிரச்சனையாக இருந்தாலும், உறவுகளிடத்தில் பிரச்சனையாக இருந்தாலும், வேலை பார்க்கிற இடத்தில் பிரச்சனையாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இன்று உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கவலையை நாங்கள் சுமந்தது போதும், இனிமே நாங்கள் சுமக்க மாட்டோம். உமை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளுக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய பார்வையில் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் ஒரு முக்கியமான, ஒரு பெரிய விலை மதிப்பே இல்லாத உம்முடைய ரத்தத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க பழைய ஏற்பாடுல பாக்குறோம் நீங்க எத்தனை நன்மைகள் செய்திருந்தோம், எத்தனை அற்புதங்கள் செய்திருந்தோம். அவங்க விசுவாசத்தை கலந்து கேட்காததினால் அந்த அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில, அந்த கானான் தேசத்தை அவங்களால சுதந்திரிக்க முடியலப்பா. அதே மாதிரி நீங்க சிலுவையில எங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறீங்க, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீங்க, ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறீங்க. எங்களுக்கு தேவையான அத்தனை பலன்களை நீங்க தந்திருக்கிறீங்க. அந்த சுவிசேஷத்துல, அந்த சத்தியத்துல இன்று நாங்கள் விசுவாசத்தை கலந்து கேட்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல தருகிறேன். என்ன என்ன தேவையில வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க கொடுத்ததற்காக நன்றி. அவங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. பேசினதற்காக நன்றி. சரி செய்ய வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய வார்த்தையில இத்தனை மகத்துவங்கள் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆறுதல் செய்கிற உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாகவும் எங்களை நீங்க மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.